ஒரு flight take off ஆகி 37 வருஷத்துக்கு அப்புறமா அதே flight அதே passengers ஓட land ஆகிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 1955ல Pan America 914ன்ற ஒரு flight 57 passengers ஏத்திக்கிட்டு நியூயார்க்ல டேக் ஆஃப் ஆகிருக்கு. அட்லாண்டிக் ஓஷன் மேல பறந்துட்டு இருந்த அந்த flight ஒரு சின்ன ட்ரேஸ் கூட இல்லாம திடீர்னு காணாம போயிருக்கு. பார்க்க போனா அந்த flight 3 மணி நேரத்திலேயே ஃப்ளோரிடால வந்து land ஆகிருக்கணும். ஆனா பல மணி நேரம் ஆகியும் அந்த flight ஃப்ளோரிடாவை ரீச் ஆகவே இல்ல. சரின்னு ரெஸ்கியூ டீம் அனுப்பி flight-ஐ தேடி இருக்காங்க. ஆனா எவ்வளவு தேடியும் அந்த flight-ஐ கண்டுபிடிக்கவே முடியல. Pan America flight crash ஆகி அட்லாண்டிக் கடல்ல விழுந்துடுச்சுன்னு அந்த கேஸ கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா 37 வருஷம் கழிச்சு வெனிசுவேலால இருக்கிற ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு காணாம போன flightல இருந்து சிக்னல் கிடைச்சி 1955ல டேக் ஆஃப் ஆன Pan America flight கடைசி 1992ல மயாமி ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகிருக்கு. லேண்ட் ஆன Pan Americaவோட கேப்டனுக்கு அன்னிக்கு டேட் மே 21 1992ன்னு தெரிய வருது. ரொம்ப ஷாக் ஆன அந்த கேப்டன் பயந்து போய் யாரும் கிட்ட வராதீங்கன்னு ரேடியோல கத்திட்டு பிளேனை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி டேக் ஆஃப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த